மதுரையில் சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கார் கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விபத்து குறித்தான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மௌனிகா. அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் ஒன்று பார்த்தோமேயானால் கோச்சரை பகுதி. இந்த பகுதியில் பார்த்தோமேனால் அனுதினமும் வாகனங்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருந்து வந்த நிலையிலே நேற்று இரவு பெய்த கனமழையின் போது பார்த்தோமேனால் கோச்சரையிலிருந்து மதுரையை நோக்கி வந்த அரசு பேருந்தும் நான்கு சக்கர வாகனம் என்று சொல்லக்கூடிய காரும் அந்த விபத்துக்குள்ளான காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. மௌனிகா, மதுரை தானப்பம் முதலியார் பகுதியைச் சேர்ந்த ஹரிராம் என்பவர் தூரிமன் பகுதியிலிருந்து உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு நேற்று இரவு காரில் வந்து கொண்டிருந்த போது கோச்சரை பகுதியில் உள்ள சாலையின் முன்னால் சென்ற அரசு பேருந்தை முந்த முயன்றுள்ளார். அப்போது காரின் அருகே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதிவிடக்கூடாது என்பதற்காக காரை பிரேக் அடித்து அவர் அந்த தடுப்புச் சுவரை கடக்கலாம் என்று பார்த்தபோது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கார் உரசியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மகன் இருவரும் காயமின்றி தப்பினார்கள். அதே போன்று பார்த்தோமேனால் அந்த சாலைகளின் நடுவே வைத்திருக்கக்கூடிய அந்த தடுப்புச் சுவரில் கார் மோதி தலைக்குப்புற கவிழவிருந்த நிலையிலே அந்த பகுதியில் தொலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டு சென்ற ஒரு இளைஞர் உடனடியாக வந்திருந்து அந்த கவிழ்ந்து விழுகக்கூடிய அந்த காரை தடுத்து நிறுத்தி காரில் இருந்தவர்களை உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அனைவருமே அப்புறப்படுத்தி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து தொடர்ந்து திடீர்னர் காவல்துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் வந்திருந்து அந்த விபத்து குறித்த காட்சிகளை ஆய்வு செய்து தொடர்ந்து விபத்திற்கான காரணம் கொடுத்து ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள். உடனடியாக மீட்பு வாகனம் மூலமாக போக்குவரத்து அதிகம் இருக்கும் என்பதால் அந்த காரானது உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. இருசக்கர வாகனமுமே சேதாரம் அடைந்த நிலையிலே தற்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவர் அந்த கார் ஓட்டுநர் ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மௌனிகா, நவநீத கிருஷ்ணன் விவரங்களுக்கு நன்றி.